ஸ்ரீராம் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் இன்று காலை போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை 5 நாட்கள் காவலில் எடுத்த போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 11 பேரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது ரவுடி திருவேங்கடம் தப்பிக்க முயன்றபோது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். புழல் வெஜிடேரியன் நகர் பகுதியில் தப்பிக்க முயன்றபோது ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புழல் வெஜிடேரியன் நகர் பகுதியில் ரவுடி திருவேங்கடம் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் இன்று காலை போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், மேலதிக விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் இன்று அதிகாலை போலீசாரால் புழல் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவர் அந்த காலி மைதானத்தில் பதுக்கி வைத்திருந்த ஒரு நாட்டு துப்பாக்கியையும் போலீசார் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ரவுடி திருவேங்கடத்தின் சடலமானது தற்போது மாதவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திலும் அதே போல ரவுடியின் சடலம் வைக்கப்பட்ட இடத்தையும் தற்போது ஆய்வு செய்ய இன்னும் சற்று நேரத்தில் வருகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் அவரது வீடு அருகே ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல குழிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா, அதே போல திருமலை திருவேங்கடம் மற்றும் சந்தோஷ் உள்பட 11 பேரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். இவர்களில் பொன்னை பாலா, திருவேங்கடம், அதே போல திருமலை ஆகியோர் இந்த கொலைக்கு மிக முக்கியமான சதிப்பினையை தீட்டியவர்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பூந்தமல்லி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 11 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து 11 பேரையும் அழைத்து சென்று ரகசிய இடத்தில் வைத்து தனித்தனியாக போலீசார் காவல்துறை உயரதிகாரிகள் முன்னிலையில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக இவர்கள் இந்த கொலைக்கான சதித்திட்டம், ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் இங்கெங்கெல்லாம் கூடி தீட்டினார்கள் என்பதை அறிவதற்காக தற்போது அதாவது புழல் வெஜிடேரியன் நகர் பகுதியில் உள்ள ஒரு இடத்திற்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது ரவுடி திருவேங்கடம் போலீசாரை ஏமாற்றிவிட்டு தப்பம் என்று ஒரு தகர கொட்டாயில் சென்று ஒளிந்து கொண்டார். போலீசார் இதையடுத்து தீவிரமாக அவரை தேடி வந்த நிலையில் தகர கொட்டாயில் பதுக்கி வைத்திருந்த ஒரு நாட்டு துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார் ரவுடி திருவேங்கடம். இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட போலீசார் தற்காப்புக்காக ரவுடி திருவேங்கடத்தை சுட்டு என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். தற்போது ரவுடி திருவேங்கடத்தின் சடலமானது மாதவரம் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சம்பவம் நடந்த இடத்தையும் தற்போது ரவுடியின் உடல் வைக்கப்பட்டுள்ள இடத்தையும் பார்வையிட்டு இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த கொலை பின்னணி தொடர்பாக மேலும் சில தகவலை போலீசார் தெரிவிப்பதாக தற்போது கூறியிருக்கிறார்கள். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.